தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். கையில் காப்பு கட்டுவது ஏன், எதற்காக? கட்டுப்பாடாக இருக்கணும், எந்த தவறுகளும் செய்யக்கூடாது, எந்த தனிப்பட்ட நபர்களிடமும் சேர்ந்து புழுங்குவதோ செய்துவதோ செய்யாமல் தன் கட்டுப்பாடாக மனைவியிடத்திலும் நண்பர்களிடத்திலும் பிறரிடத்திலும் இருக்க வேண்டிய நிலைகளுக்கு உணர்த்தும் வகை தான் காப்புன்னு சொல்லுவாங்க. பொதுவாக அவங்க கையில் காப்பு கட்டியிருந்தாங்க, மற்றவர்களிடம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க, கொஞ்சம் ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த நம்ம கடவுளுக்கு உண்டான ஒரு நேர்த்தி கடனாக நம்ம அதை எடுத்து செய்யும் போதுங்க நமக்கு அந்த கடவுளுடைய அணுகிறக அமைப்புகளாகப்பட்டது முழுவதுமாக கிடைக்குங்க. இதுதான் காப்பு கட்டுவதனுடைய ரகசியம். ஸோ நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்றத நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்களே அந்த காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவோங்க. ஸோ அந்த காப்பு கட்டுறதில் நமக்கு இவ்வளோ விஷயங்களாகப்பட்டதும் அமைஞ்சிருக்குங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு நம்ம பயன்பெறணுங்க. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதை நமக்கு ஏற்படுத்தணும்னா ஒரு மாதிரி சுப காரியங்களில் திருமணம், கோயில் விசேஷம், கும்பாபிஷேகம் போன்ற நடத்துவோர் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசரமும் அந்த காப்பு கட்டுதலாகப்பட்டது நடைமுறையில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.